அனைவருக்கும் வணக்கம். நிதர்சனம் கல்வி சேவை மையத்திலிருந்து உங்கள் நரேஷன் நான் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து செகண்ட் லெசனில் செகண்ட் டாபிக் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்கு நம்ம போடுவோம்னா, சர்ப்ளஸ் டெஃபிசிட் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போடுவோம். எது என்ன, இந்த சர்ப்ளஸ்னா என்ன, டெஃபிசிட்னா என்னன்னு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கா? ஒன்றுமே இல்லைங்க. சர்ப்ளஸ்னா உபரி. ஒரு வருஷத்தில் வந்து இயர் எண்டில் வந்து உபரி எவ்வளோ இருக்குது, அதிகமான அமௌண்ட் இருக்கா இல்லை. டெஃபிசிட் மீன்ஸ் பற்றாக்குறை. ஸோ பற்றாக்குறை இருக்காங்கிறத, உபரி இருக்கா பற்றாக்குறை இருக்கான்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமே இல்லை, ஈஸியாக போடலாம். அது எப்படிடானா, நம்ம இதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் இருக்குல்ல, அதுக்கும் ஒரு ஃபார்மெட் இருக்கும். அந்த ஃபார்மெட்டை நம்ம பார்த்தாலே இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 42 இந்த மாதிரி இருக்கா ஃபார்மெட்டு, இந்த ஃபஸ்ட்டு 5 ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் போட்டோம்ல, ஸோ அதையே நீங்கள் பாருங்கள். இதில் வந்து ரிசிப்ட் சைடும் பேமெண்ட் சைடும் இருக்கா? டெபிட் சைடில் ரிசிப்ட்ஸ் ஃபுல்லாக இருக்குது, கிரெடிட் சைடில் பேமெண்ட் ஃபுல்லாக இருக்குது. இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்லேயே பேலன்ஸ் ப்ராட் டவுன் ரெண்டு பக்கமும் இருக்கும், சரிங்களா? அடுத்து ரெவன்யூ ரிசிப்ட் வந்து டெபிட் சைடில் இருக்கும், ரெவன்யூ பேமெண்ட்டு கிரெடிட் சைடில் இருக்கும். அடுத்து கேபிட்டல் ரிசிப்ட் டெபிட் சைடில் இருக்கும், கேபிட்டல் பேமெண்ட்டு கிரெடிட் சைடில் இருக்கும். அடுத்து பேலன்ஸ் கிரெடிட் டவுன் டெபிட்டும் இருக்கும், கிரெடிட் சைடும் இருக்கும், சரிங்களா? இதை ஃபுல்லாக வச்சு தான் நம்ம ரிசிப்ட் அண்டு பேமெண்ட் பார்த்தோம். எதுக்காக இதை பார்த்தோம், எதை கண்டுபிடிக்கிறதுக்காக? கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்மெட்டை வச்சு இந்த 5 நம் இதில் இருக்கிற 5 நம்ம பார்த்தோம். இது ஃபார்மெட்லேயே ரெவன்யூ ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் ரிசிப்ட் இருக்குல்ல, இதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சம்மில் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், உபரியாக இருக்கா இல்லை பற்றாக்குறையாக இருக்காங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? இதுக்கு தனியாக இன்னொரு ஃபார்மெட்டும் கொடுத்துருப்பாங்க, அந்த பேஜ் நம்பர் 50 எடுத்துக்கோங்களேன். ஸோ அதில் வந்து இன்னும் ஈஸியாக உங்களுக்கு தெல தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 50 எடுத்துக்கினீங்களா? பேஜ் நம்பர் 50, அந்த பேஜ் நம்பர் 50 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுதான் ஃபார்மெட்டு, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஃபார்மெட்டே இது தான். ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அவங்களே சொல்லிட்டாங்க இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப் த இயர் நம்ம எப்படி இதுக்கு போடுவோம், அதே மாதிரி இந்த புக் ஆஃப் யாருதுங்கிறத மாதிரி எல்லாம் அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம போடுவோம், சரிங்களா? அப்படி போடும்போது என்ன இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா, இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர்னு கொடுத்துருப்பாங்க, அதை ஃபார்மெட்டில் வந்து திருப்பி போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் டெபிட் சைடில், கிரெடிட் சைடில் தான் இன்கம்மே இருக்கும், சரிங்களா? நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்னால் எது எது, இன்கம்னால் எது எது அப்படின்னு சொல்லி தெரியும். இதில் இன்னொன்று என்னடான்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் பார்க்கும்போது கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், எடுத்து போட்டோம். கேஷ் ட்ரான்சாக்ஷன் இல்லாததை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே விட்டுருவோம்ல. ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் அப்படி இல்லை, நான் கேஷ் ட்ரான்சாக்ஷனே நம்ம என்ன பண்ணோம், எடுத்து யூஸ் பண்ணோம். ஏன்னா டிப்ரிசியேஷனுங்கிறது நான் கேஷ் ட்ரான்சாக்ஷன் தான். பட் இருந்தாலும் ஒரு காரை நம்ம வாங்கி 2 யூஸ் பண்ணிட்டு அடுத்து நம்ம அதை விற்கும்போது அதே விலைக்கு விற்க மாட்டோம், கொஞ்சம் கம்மியாகும்ல. அது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தானே, பேட் டெப்ஸுங்கிறதும் அது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் தானே. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும், அதெல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வரும், சரிங்களா? நான் எதுக்கு உங்களை வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஃபார்மெட்டை பார்க்க சொன்னேன்னா, இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபார்மெட்டில் வந்து எக்ஸ்பெண்டிச்சரும் இன்கமும் கொடுத்துருப்பாங்க. இதில் கொடுக்காதது 2-3 வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ரெவன்யூ ரிசிப்ட்லேயும் ரெவன்யூ பேமெண்ட்லேயும் இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ ரொம்ப குழம்பிக்க வேணாம், ஒரு சம் பார்த்தா நம்மளுக்கு போதும், இன்னும் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஈஸியாக புரியும், சரிங்களா? இதில் இன்னொன்று சொல்ல மாறின்ட்டேன், அசட் ட்ரான்சாக்ஷன் இருக்குல்ல, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணது, ஸோ அது எல்லாமே வரவே வராது, சரிங்களா? ஸோ வாங்க நம்ம ஒரு சம் பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 7th நான் போடுறேன், சரிங்களா? ஸோ உங்கள் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் கொஸ்டின் பார்க்கும்போதே தெரியும், ஸோ ரிசிப்ட் சைடு ஃபுல்லாக இந்த பக்கம் இருக்கும், பேமெண்ட் சைடு ஃபுல்லாக இந்த பக்கம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் தான் போட போகிறோம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னது, இந்த பக்கம் பேமெண்ட் சைடில் இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போடுவோம், ரிசிப்ட் சைடில் இருக்கிறது பூரா இன்கம் சைடில் போடுவோம். இது ஒரு எக்ஸ் மாதிரியே இருக்கும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சரை ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டுன்னு இருக்குது. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு வந்து பேமெண்ட் தான், பட் இருந்தாலும் எக்ஸ்பெண்டிச்சர்னு வரும்போது நம்ம ஒரு ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம், அது என்ன பண்ணுவோம், நம்ம ஆஃபீஸ்க்கு யூஸ்க்காக யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? அது நம்மக்கிட்டே இருக்குது, அது ஒரு அசட்டு, சரிங்களா? ஸோ இது வந்து நான் சொன்னல, ஃபஸ்ட் ஃபார்மெட் ஒன்று இருக்குது, ஃபஸ்ட்டு ஃபார்மெட் ஒன்று இருக்குது, அதில் வந்து இது வந்து
கேபிட்டல் ரெவன்யூவில் வரும் சரிங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ரெண்ட் இருக்கா. ஸோ ரெண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகும். ரெண்ட் அக்கௌண்ட் அமௌண்ட் எவ்வளோ, 2800. அடுத்து செக்ரட்டரி, செக்ரட்டரியும் நம்ம என்ன பண்ணுவோம், போட்டு தான் ஆகணும். ஸோ அதையும் நம்ம போட்டுடலாம். அந்த அமௌண்ட் எவ்வளோ, 15,000. அடுத்து போஸ்டேஜ், ஸோ போஸ்டேஜை நம்ம போடுவோம். அந்த அமௌண்ட் எவ்வளோ, 1700. அடுத்து ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், ஸோ ஜென்ரல் எக்ஸ்பென்சஸும் நம்ம போடணும். இதெல்லாமே பாருங்கள், இதெல்லாம் எக்ஸ்பென்சஸில் தானே வருது. அமௌண்ட் எவ்வளோ, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டு 4350. அடுத்து பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி, டூ பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரி, அந்த அமௌண்ட் எவ்வளோ, 45,000. அடுத்து ஆடிட் ஃபீஸ், ஸோ அதையும் நம்ம போட்டு தான் ஆகணும். ஃபீஸ் அந்த அமௌண்ட் எவ்வளோ, 5,000. அடுத்து பை க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்டுன்னு இருக்குது, அது நம்ம போடணுமா, போடவே கூடாது சரிங்களா. ஸோ க்ளோசிங்கும் வராது, ஓப்பனிங்கும் வராது, ஒன்லி ரெவன்யூ ரிசிப்டும் ரெவன்யூ பேமெண்ட் மட்டும் தான் வரும். கேபிட்டல் ரிசிப்டும் கேபிட்டல் பேமெண்ட் கூட வராது சரிங்களா. அதில் கேபிட்டல் பேமெண்ட்டில் வராது தான் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம பேமெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பென்டிச்சர்ஸ்க்கு வர்றது எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெவன்யூவை பார்த்து இன்கம் சைடு போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாலே ஓப்பனிங் பேலன்ஸ் தான் இருக்கும், அது வரவே வராது. அடுத்து டிவிடெண்ட் ரிசீவ்டு, ஸோ டிவிடெண்ட் ரிசீவ்டு வந்து அது ஒரு இன்கம் தானே, ஸோ அதை நம்ம போட்டுடலாம். பை டிவிடெண்ட் ரிசீவ்டு அந்த அமௌண்ட் எவ்வளோ, 27,600. அடுத்து சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பரை சேல் பண்ணால் நம்மளுக்கு காசு உள்ளே வரதானே போகுது, ஸோ அதையும் போட்டுடலாம். சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் அந்த அமௌண்ட் எவ்வளோ, 3,000. அடுத்து மெம்பர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனும் நம்மளுக்குள்ள காசு வருது, ஸோ அதையும் நம்ம போட்டுடலாம். மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ, 31,000. அடுத்து லாக்கர் ரெண்ட், ஸோ அதையும் போட்டுடலாம். அந்த அமௌண்ட் எவ்வளோ, 8,000. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், பை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்தால் அது நம்மளுக்கு இன்கம் தானே, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்தால் நம்ம போட மாட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 1250. அடுத்து சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், ஒரு ஃபர்னிச்சரை நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அதோடய புக் வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ, அது 4400 ரூபாய் தானா, ஆனால் எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, 5000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ இது ஒன்று தான் என்ன இருக்கும், கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அந்த ஃபர்னிச்சரோட ரேட்டு வந்து 4400, விற்றது 5000க்கு, அப்போ லாபம் தானே, எவ்வளோ லாபம் வந்திருக்கும், 5000ல 4400 போயிடுச்சுன்னா 600 ருபீஸு லாபம். லாபங்கிறது எக்ஸ்பென்டிச்சர் சைடு வருமா, இன்கம் சைடு வருமா, எஸ் கண்டிப்பாக இன்கம் சைடு தான் வரும், 600 ரூபாவும் நம்மளுக்கு லாபம் தானே. ஸோ ப்ராஃபிட் ஆஃப் த சேல் ஆஃப் ஃபர்னிச்சர்
5000 minus 4400 எவ்வளவு 600 ஒருவேளை அந்த அமௌண்ட் வந்து லாஸ்ல முடியுதுன்னா நாம என்ன பண்ணனும் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடுல வந்து இங்க profit of the sale of furniture இருக்குல இங்க வந்து loss of the sale of the furniture அப்படினு சொல்லி நாம போடணும் சரிங்களா சோ நம்ம இருக்குறத எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோமா சோ இப்போ வந்து நம்ம இது சர்ப்ளஸா இல்ல டெபிசிட்டாங்கறத பார்க்கலாம் அதாவது உபரியா அல்லது பற்றாக்குறையாங்கறத பார்க்கலாம் எந்த பக்கம் ಜಾஸ்தி இருக்கு பாக்கும்போதே தெரியுது இந்த பக்கம் தான் ಜಾஸ்தி இருக்குமோனு சோ நம்ம ஆட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் சோ 0 5 18 10 13 23 4 5 6 7 7 733815 இருக்கு சோ அந்த அமௌண்டையும் எடுத்து இங்க போட்டுறலாம் 733850 அப்படினு சொல்லி சோ எவ்வளவு அமௌண்ட் ஸ்ட்ராட்டஜி அவரு அதுக்கு பேர் தான் என்னது இந்த பக்கம் வந்தா சர்ப்ளஸ் அதாவது உபரி சரிங்களா அதே இந்த பக்கம் வந்தா டெபிசிட் அதாவது பற்றாக்குறைனு அர்த்தம் சரிங்களா சோ வாங்க டாலி பண்ணி பாப்போம் 0 0 6 8 14 14 இங்க 4 18 ஆ 10 10 21 21 23 சோ 7 ஓகே நம்ம கரெக்ட்டா கண்டுபிடிச்சோம் சோ இது எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 2400 சோ அதான் டெபிசிட் சோ அவ்வளவுதாங்க சம் சரிங்களா சோ உங்களுக்கு क्वेश्चन பாக்கும்போதே தெரியும் எதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர்ல வரோ எதெல்லாம் இன்கம்ல வரோங்கிறது சோ நான் 7th சம் போட்டுருக்கேன் இங்க 6th சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரன்ஸா இருக்கும் நீங்க அதே மேல தான் இருக்கு சரிங்களா அந்த क्वेश्चनை பாருங்களே ஃபர்ஸ்ட் ரிசிப்ட் சைடுல ஓபனிங் பேலன்ஸ் கேஷ் இன் ஹேண்ட் இருக்கு சோ ரிசிப்ட் சைடு ஃபுல்லா இன்கம் சைடுல போட போறோம்ல சோ என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஓபனிங் பேலன்ஸ் போடவே மாட்டோம் அடுத்து என்ன இருக்கு ரெண்ட் ரிசீவ்டு வரும் சோ அதை நம்ம இன்கம் சைடுல போடுவோம் அடுத்து சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது கேபிட்டல் ரெவென்யூல வரும் சோ அதனால நம்ம எடுத்து போட மாட்டோம் சோ அடுத்து என்ன இருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு அது இன்கம் சைடுல வரும் அதுக்கு ஆப்போசிட்டா பேமெண்ட் இருக்கா சோ பேமெண்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ்பெண்டிச்சர்ல எது வருமோ அதை எடுத்து போடுவோம்ல சோ அதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பர்டிகுலரா ஏதாவது ஒரு மெட்டீரியல் சொன்னாங்கன்னா அதை போடக்கூடாது இவங்க ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்னே சொல்லிட்டாங்கல்ல ஸோ அதனால் நம்ம எடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் போட்டுக்கலாம் அடுத்து ஸ்டேஷ்னரி பெய்டு ஸோ அதையும் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடு போடுவோம் கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் கம்ப்யூட்டர் இஸ் அ அசெட் ஸோ அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம் போட மாட்டோம் அடுத்து சேல்ரிஸ் ஸோ சேல்ரிஸும் போடுவோம் அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் அதை நம்ம போட மாட்டோம் ஸோ இதை பார்க்கும்போது இது எந்த பக்கம் ஜாஸ்தி இருக்குது கண்டிப்பாக இன்கம் சைடு தான் ஜாஸ்தி இருக்குது ஸோ இந்த பக்கம் தான் என்னது சர்ப்ளஸ் அதாவது உபரி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம் ஸோ ஆறாவது சமம் ஏழாவது சமம் ரொம்ப ரொம்ப ஈஸி இதே சம்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸசைஸ்லையும் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த செகண்ட் டாபிக் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மொத்தம் 4 சம் இருக்குது அதாவது இல்லுஸ்ட்ரேஷனில் 2 சம்மும் எக்ஸசைஸில் 2 சம்மும் ஸோ மொத்தம் 4 சம்மு ஸோ அடுத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ரிசிப்ட்னு சொல்லி ஒரு 3 டாபிக் வரும் அதில் ஸோ அதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம நிதர்சனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா என்ன மாதிரி இருக்கிற நிறைய ஏழை மாணவர்களுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த வீடியோஸ் போய் ரீச் ஆகும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாட்டின் நலன் சிறந்த கல்வி ஊரின் நலன் உயர்ந்த சேவை நிதர்சனம் கல்வி மையத்திலிருந்து உங்கள் நரேஷன்னா மகிழ்ச்சி